புள்ள ரெகுலர் கஸ்டமர் தான் சார். டெய்லி டோக்கன் கூட கிடையாது, மந்த்லி ரெண்டு தான். காலையில் 8:40 என்ட்ரி, ராத்திரி கடைசி டவுன் பஸ் 10:40 எக்ஸிட்டு. ஹாய்ண்ணா. ஹாய்மா. என்னம்மா பார்த்து வரது இல்லையா? என்னன்னு தெரியலண்ணா, வண்டி திடீர்னு ஸ்கிட் ஆயிடுச்சு. சொல்லுமா என்னன்னு பார்ப்போம். ஐயோ டயர் பஞ்சருமா. இங்க எங்கேயாச்சும் பக்கத்துல பஞ்சர் கடை இருக்கானா? நம்ம ஊர்ல எல்லாம் 9 மணிக்கே கடை அடிச்சிருக்க வந்துருச்சு படுத்துருவாங்க. வண்டியை விட்டு போ, பஞ்சர் போட்டு வைக்கிறேன். ஐயோ அண்ணா, நான் தேவச்சேரி போகணும். இந்நேரத்துக்கு நடந்து போறதெல்லாம் ஆகுற காரியம் இல்லண்ணா. பொண்ணு யாரும் நடந்து போச்சுன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயேன். சரி, நீங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுக்குறீங்களா? அதுக்கப்புறம் அந்த புள்ளைய நான் தான் சார் ஆட்டோ ஏற்றி அமுச்சு விட்டேன். ஆட்டோ வருமா? ம், போகலாம் பாஸ். பார்த்து போமா. தேங்க்ஸ்ண்ணா. ஏண்டா சவாரி ஏத்துனா அந்த பொண்ணு சொன்ன அட்ரஸ்ல விடாம எதுக்குடா அந்த பொண்ணை கொலை பண்ண? கொலை பண்ணண்ணா நான் பண்ணல சார். நீ கடைசியா அந்த பொண்ணை வண்டியில ஏத்துனா அதை நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போல, எதுக்குடா கொலை பண்ண? கத்துச்சுங்க. ஒரு நாள் நின்று பிஸ்கெட் போட்டு ஒரு வழியாக அதுங்களை சமாதானம் பண்ணிட்டேன்னு. அதுக்கப்புறம் அதுவே பழகிடுச்சு. ஆக 5 ரூபா பிஸ்கெட்டை வாங்கி போட்டு நாய்களை கரெக்ட் பண்ணிட்டேன். ஆமாண்ணே. இங்கே வருமா? உன்ன மாதிரியே ஒருத்தன் நாய்களுக்கு பிஸ்கெட் போட்டுட்ருக்கேன். யாருன்னு தெரியலையே, புதுசாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. என்ன போட்டுட்ருக்கீங்க? நாய்களுக்கு கறி போட்டுக்கிட்டுருக்கம்மா. பச்சை கறியை போட்டுட்ருக்கீங்க? இல்லைம்மா, நான் கறி கடை வச்சுருக்கேன், ஆர்டர் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. சரியான வேட்டை. பார்வதி வீட்டு பக்கத்துல இறங்கிருக்கு, ஆனா வீட்டுக்கு போல. அந்த ஆள் பாக்க எப்படி இருந்தா? சார் நான் வண்டி விட்டு இறங்கல, ஆனா மிரர்ல பார்த்தேன், இருட்டுல சரியா மூஞ்சி தெரியல சார். சரி, திரும்பி போறப்ப ஹெட்லைட் வெளிச்சத்துல நம்ம முகம் நல்லா தெரிஞ்சிருக்குமே. சார் நான் நேரா போயிட்டேன், எனக்கு வீடு அந்த பக்கம் தான். சரி, எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷன் வரணும். சரி, வெளியூர் எங்கும் போக கூடாது. சரிங்க. மணிக்கம் சார், இவனோட கரெக்ட் அட்ரஸ், போன் நம்பர் வாங்கிட்டு அனுப்பிடுங்க. ஓகே சார். ஏய் லைசன்ஸ் எடு வா. ஆ சத்யா, நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற கோழி கறி கடையில் ஆர்டர் ஏதாச்சும் கேன்சல் ஆச்சுன்னு விசாரிங்க. அப்படி ஆர்டர் எதுவும் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னானா அந்த கடைக்காரனை தூக்குங்க. அவன் மூலமாக ஏதாச்சும் பார்வதி கேஸில் லீக் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆ சரி, வரேன் சார். சார் இவங்க எல்லாம் தூக்கி உள்ளே வச்சு குத்து குத்துன்னு குத்துறோம், நமக்கு ஏதாவது குழு கிடைக்கும் சார். இவன் மூஞ்ச பார்த்தாலே ஃப்ராடுன்னு தெரியுது. இவனே நல்லவனா இருந்தா ஒருவேளை இவனுக்கு இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா? சாரி சார். ஏய் எதுக்கு, வாங்க போலாம். ஏய் சார், சாணி சார், சீக்கிரம் தண்ணி எடுத்துருவாயா?